உடனே டைன் உஷராகி சிறின கிளம்பறினோடு சரவட்டு பின்னாலேயே போய், ஐயோ கால் வலிக்குது, என்னால நடக்க முடியாது போலேயே. அதுக்கு நீ என்ன என் வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்ல சிக்கிட்டேன், தப்பவா முடியும்னு டைன் பயலும். சரி இரு, கிட்டார் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வரேன்னு போறான். அப்போன்னு பார்த்து சரவட்ட அடிச்சு அதே கும்பல் வந்து மறுபடியும் அவனை அடிக்க, டே விடுங்கடா அவனு கத்துன டைனையும் என்னடா சவுண்ட் விடுறேன்னு அவனையும் அடிச்சு போட்டுட்டு ஓடிடுறானுங்க. உன்னை காப்பாத்து போய் நான் அடி வாங்கிட்டேன்னு டைன் ஒப்பாரி வைக்க, இந்த அடி உனக்கு விழணும்னு இருக்கு, என்ன பண்ணனு அவனை இழுத்துட்டு சரவட்டுக்கு வீட்டுக்குள்ள போய் டைனுக்கு மருந்துலாம் போட்டு விட்டு, சரி கொக்கஸ் போயிட்டு வந்து கட்டில படுன்னு சொல்ல, அதுக்கு நான் சோஃபாலேயே படுப்பேன்னு அங்க போய் படுக்கோம். உடனே சரவட்டு அந்த 1.5 இன்ச் சோஃபால நெருக்கி பிடிச்சி படுத்து, ராமன் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்ல, டே நீ பையன்டான்னு டைன் சொல்ல, பரவாயில்ல உனக்கு நான் தான் சீதைன்னு சொல்லி ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது, ஸ்கூல்ல சரவட்டு டைனும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃபேனுக்கு நேரா வந்து உட்கார்ந்தனால டைனுக்கு குளிர, இரு என் சோகாவை எடுத்துட்டு வரேன்னு சரவட்டு போறான். அப்பன்னு பார்த்து அந்த வவால் பைய வந்து, என்ன செல்லம் குளிருதான்னு கேட்டு அவன் சோகாவை வச்சு அவன் டைனை மூடிவிடு. யாருக்கு யாருடா மூடுறது, உன் நாத்தம் பிடிச்ச சொக்கவை வச்சு யால கொல்ல பாக்கியான்னு அவன் சொக்கவை தூரம் இருந்துச்சு. சரவட்ட அவனோட சொக்கவால மூடிவிட வவ்வாலும், இருட்டா அவனை வச்சுக்கிறேன்னு போயிடுறோம். என்னதான் நம்ம டைன் அழகா இருந்தாலும் பசங்களாம் போட்டி போடுற அளவுக்கு நம்ம டைன் அழகானானும், சரி கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்புறம் சாயங்காலம் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, அதுல சரவட்ட முட்டில அடிப்பாடு, இங்க டைன் பைய புத்துன்னு மயங்கி விழுந்துடுறோம். ஐயோ அன்பே உனக்கு என்னாச்சுன்னு வவால் பைய ஓடி வர, ஒதுங்கி போடா வெள்ள பண்ணின்னு அவனை தள்ளி விட்டுட்டு சரவட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் டைனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வராங்க. அவனை பார்த்த டாக்டரும், இவன் திங்காம இருந்துதான் இவனுக்கு மயக்கம் வந்திருக்கு, இதை விட பெருசா சரவட்டுக்கு தான் முட்டியில அடிபட்டிருக்குன்னு சொல்லி இனி கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டுறாங்க. அடுத்த நாள் இசைப்பள்ளியில சரவட்டும் நொண்டி நொண்டி நடக்க, இப்படி இருந்தா நீ எப்படி மேடையில ஏறி பாடுவன்னு ஆசிரியர் கேக்க, உடனே டைன் பையலும் இருந்துச்சு, அவனுக்கு பத்தில நான் பாடுறேன்னு சொல்றோம். அதை கேட்ட அங்குள்ள மத்த ஸ்டூடெண்ட்ஸும், சாரவாட்காக நாங்க பாடி எல்லாரையும் பயமுறுத்துவோம்னு சொல்ல, ஆக மொத்தத்துல இந்த இசைப்பள்ளிக்கு ஆப்பு வைக்க போறாங்கன்னு ஆசிரியர் யோசிச்சு என்னத்தையும் பண்ணி தொலைங்கன்னு சொல்லிடுறாரு. தப்பு தப்பா பாடி தக்காளியால அடி வாங்குறதுக்கு ஒழுங்கா பாட்டு பாட தெரிஞ்சு மேடையில ஏறுன்னு சாரவாட்டு டைனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கிட்டாரை தூக்கி வாசிக்க சொல்லி கொடுக்கோம். டைனும் ராவோ பகலுமா பாட்டு படிச்சு அடுத்த நாள் பாட்டு போட்டிக்கு போறோம். எல்லா பொண்ணுங்களும் சாரவாட்டு பாட்டு பாட போறான்னு பாக்க வர பாடுறது டைன்னு தெரிஞ்சு, அப்போ நாங்க வீட்லயே போய் சீரியல் பாக்கோம்னு கிளம்புறாங்க. அத பார்த்து ஆசிரியரும், ஏமா ஏமா போவாதீங்க, இவனுக்கு சாரவாட்டு தான் பாட்டு சொல்லி கொடுத்தான்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு ஷோவையும் ஸ்டார்ட் பண்றாங்க. டைன் பயிலும் மேடையில ஏறி ஆட்டமா தேரோட்டமான்னு குத்து பாட்டு ஏதோ ஒப்பாரி பாட்டு மாதிரி அவன் திக்கி திணறி படிக்க அங்க சாரவாட்டும் வந்து, தெரியும்டா நீ இப்படிதான் சொதப்புவன்னு சொல்லி கூட சேர்ந்து பாட அவனும் எப்படியோ ஓரளவுக்கு பாடிடுறான். உடனே சாரவாட்டோட டோலனும், இல்ல டைனே என் ஃப்ரெண்டுக்கு எப்ப ஓகே சொல்ல போறேன்னு கேக்க, சாரவாட்டும் சும்மா இருடான்னு சொல்லும் போது, டே இப்படி பப்ளிக்கா கேட்ட தண்டா கெத்து, இப்பவே கீழேன்னு அவனை தூண்டி விட்டுறான். உடனே சாரவாட்டும் தைரியத்தை வர வச்சு, எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருப்பியான்னு கத்தி கேக்க, ஓஹோன்னு எல்லாரும் கை தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ண டைனும் மேடில இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். உடனே ஆசிரியரும் மேல வந்து, இப்படி ஷாக் கொடுத்து நிகழ்ச்சியவே கெடுத்துட்டீங்களே, சரி நல்லா இருங்கன்னு கை தட்டி அனுப்பி விட டைன் பயிலும் சரவாட்டு கிட்ட, என்ன மன்னிச்சிரு நான் ஒழுங்கா பாடல, இந்த நிகழ்ச்சியவே கெடுத்துட்டேன்லான்னு மூக்க வடிச்சு ஒப்பாரி வைக்கும். பரவாயில்ல நீ ஆசைப்பட்டா என் வாழ்க்கைக்குள்ளேயும் வந்து என் லைஃபே நீ நாசம் பண்ணலாம், அதுக்கு உனக்கு உரிமை இருக்குன்னு இவன் சொல்ல, உடனே டைன் பயிலும் ஒரு ஜூஸ் டப்பால ஏதோ கிறுக்கி அவன்கிட்ட கொடுத்து, நான் உன் பாய் ஃப்ரெண்டா இருக்க ஒத்துக்கிறேன்னு சொல்ல, இது கனவா நினைவான்னு புரியாம ஜூஸ் டப்பாவை பாக்குறோம். அதுல சரவட்டு உன் காதலன் பேர் டைன்னு எழுதிருக்கு. ஐயோ என் அன்பைன்னு சரவட்டு பையன் நொண்டி நொண்டி கிட்ட போய் அவனை காட்டி பிடிச்சி பாசம் மலைய பொழியிறோம். அப்புறம் டைன் பையலும் ஃப்ரெண்ட்ஸும் ஹோட்டல்ல வந்து தின்னுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸும், என்ன மச்சா நேத்து சரவட்டு பப்ளிக்ல காதல சொன்னானா? ஆமாடா சொன்னா, நம்ம கேள்விப்பட்டோமேனு சொல்ல டைனும் உஷாராகி, அப்படிலாம் இல்லையே ஷோவை இன்ட்ரெஸ்டா போக அப்படி சொன்னாங்க மச்சி, அது ஸ்கிரிப்ட் தான் சமாளிக்கும். அப்போன்னு பார்த்து சாரவட்ட அங்க வர எல்லாரும் சந்தேகமா பாக்க, வாப்பா உனக்கு டீ வாங்கி தரேன்னு சாரவட்ட தனியா கூட்டிட்டு போய், நம்ம லவ் பண்ற விஷயம் இப்போதைக்கு என் டோலர்களுக்கு தெரிய வேண்டாம், நான் மெதுவா சொல்லிக்கிறேன்னு சொல்ல, சரின்னு சாரவட்டு சொல்லும் போது இவனை கூட்டிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிக்க வைக்கும். அப்போன்னு பார்த்து நிறைய பொண்ணுங்க கடைக்கு வராங்க. அதுல ஒரு பொண்ணு, சாரவாட்டு கணத்துல நான் ஒரு இச்சி கொடுக்க அவன் சம்மதிச்சா இன்னைக்கு ட்ரீட் என்னோடதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சாரவாட்டு டோலர்களும், மச்சான் ஒரு இச்சி தானே வாங்கிக்கோயே, அப்பதான் ஓசில சோறு கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க.
என்ன இவனுங்க வேற இப்படி வளர்றானுங்கன்னு சாரவாட்டும் அவன் போன்ல டைன் போட்டோவை காமிச்சு இவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு இவனை தவிர வேற யாரும் எனக்கு கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல டைன் பாய் ஃப்ரெண்ட்ஸும் உன் புத்தியை காட்டிட்டலாங்கிற மாதிரியே டைனை பார்க்கானுங்க. அடே இலவெடுத்தவனை சொன்னில்ல என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாண்டானுன்னு டைனு கேட்க அவனும் உன் ஃப்ரெண்டுகிட்ட நான் எங்கடா சொன்னேன் இந்த பொண்ணுகிட்ட தானடா சொன்னேன்னு சொல்கிறோம். அங்கிருந்ததுங்களும் சரிக்கு டைன் ஃப்ரெண்ட்ஸும் சரி நல்லா இருந்துட்டு போங்கடான்னு சொல்லிடுறானுங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. எக்ஸாமும் ஸ்கூல்லாம் முடிய சாரவாட்டுக்காலும் சரியாகிறது. சாரவாட்டும் டைன் கிட்ட உனக்கு ஒன்று காட்டணும்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுற்றி காட்டுறான். டைன் போலும் அதை பார்த்து ஆச்சரியம் அட்டகாசோன்னு ஹாரி பாட்டர் படத்துல வர மாதிரியே வீடு புகழ்ந்து தள்ள இனி இதுதான் நம்ம வீடு நம்ம இனி ஒன்னா இருக்கலான்னு சாரவாட்டு சொல்றோம். அப்படியா அப்பி நீ நான் வாடகை வீட்டுல இருக்காண்டான்னு டைன் பயிலும் குஷியாகி சட்டி பட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு வந்து ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. சாரவாட்டும் நம்ம இனி பிரியவே கூடாதுன்னு ஒரே மாதிரி ரெண்டு பிராஸ்லெட் செஞ்சு ரெண்டு பேரும் போட்டுக்கிறாங்க. அப்புறம் டைன் பைய போட்டோக்கு ஏதோ ஒரு பையன் கமெண்ட் பண்ணா யால இதுக்குடா நீ வர்ணிக்கன்னு சாரவாட்டும் ரிப்ளை பண்ணா அத டைன் வந்து பார்த்து அட பாம்பரக்கா மண்டியா இது என் அண்ணாடான்னு சொல்ல சாரவாட்டுக்கு தூக்கி வாரி போடுது. சாரி கிளடா சொண்டைக்கா மண்டியான்னு சொல்ல அவனும் அண்ணே சும்மா காமெடி பண்ணினே சாரி நேன்னு ரீப்ளை பண்றோம். அடுத்த நாள் காலையிலே கதவு தட்டுற சத்தம் கேக்கு. பார்த்தா நத்த மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுட்டு ஒருத்தர் வந்திருக்கான். எவன்டா இதுன்னு சாரவாட்டு பாக்க நான் தான் டைனோட அண்ணான்னு சொல்றோம் செத்தா சிவனாண்டின்னு சாரவாட்டு டைன பாக்க எதுக்குன்னு இங்கெல்லாம் வந்த வெளிய ரூம் எடுத்து தாங்கி இல்லனா பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குன்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது ஒரு வாரம் எனக்கு இங்க வேலை இருக்கு அது வர உன்னை கண்காணிச்சுட்டே தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு மஞ்ச டேப் எடுத்து கூடு மாதிரி போட்டு அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நாங்களும் வரமாட்டோம்னு சாரவாட்ட சோஃபால தள்ளி ஆனந்தோ டைனும் மெத்தில உறங்க ஆனந்த் தூங்கினதும் டைன் பயந்துச்சு சாரவாட்டு கூட சோஃபால இடிச்சு புடிச்சு உறங்குறான். அடுத்த நாள் எல்லாரும் ஒரு பார்ட்டிக்கு போக அங்க சாரவாட்டி இன்னொரு பையன் கூட சேர்ந்து மேட்ச் பார்த்துட்டு ஜாலியா இருக்கும். இத பார்த்து வயிறு இருந்த டைன் பையன் ஒண்ணுமே பண்ணாம சோகமா போக பின்னாலே சாரவாட்டு போய் ஏன்டா என்ன சின்ன கேக்க நீ மத்தவங்க கூட க்ளோஸா இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு வீட்டுல இருந்தா என் அண்ணன் நம்மள பிரிக்கிறான் வெளிய வந்தா நீ எவன் கூடையாவது நின்னு சிரிக்கிற நான் என்னதான் பண்ணுன்னு டைன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது என்னடா சொன்ன வேணுன்னு சத்தம் கேக்குது. பார்த்தா நத்த பைய வந்து நீங்க பேசின எல்லாத்தையும் கேட்டேன் அப்ப ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டா இருக்கீங்கன்னு கேட்டுறோம். உடனே டைனும் ஆமா அண்ணே நாங்க காதலிக்கிறோம் உன்ட்ட சொன்னா தப்பா புரிஞ்சு பண்ணுதான் சொல்லலன்னு சொல்ல நீங்க லவ் பண்றீங்கன்னு எனக்கு முன்னாலே தெரியும் நீங்க ஒத்துக்கணும்னு தான் நான் டெஸ்ட் வச்சேன். டே என் தம்பிய நல்லா பாத்துக்கோன்னு சொல்ல சாரவா டோலனும் லவர்ஸ் தான் பேசிக்கிறாங்களா நீங்க எதுக்கு குறுக்க நந்தி மாதிரின்னு நாத்தையே இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்பட யானே ஒளிஞ்சிட்டான் இனி நம்மள பிரிக்க முடியாதுன்னு வீட்டுக்கு வந்து டேப்பை எல்லாம் தூரம் எரிஞ்சு வழக்கம் போல சந்தோஷமா இருக்காங்க. சாரவாட்டும் நான் குளிக்க போறேன்னு போக டைனும் சாரவாட் போன்ல பாட்டு கேப்போன்னு போனை எடுத்து எதிர்ச்சியா சாரவாட் பேசுற ஒரு வீடியோவை பாத்துட்டு இருக்கோம். அந்த வீடியோ சத்தம் கேட்டு சாரவாட்டும் வந்து போனை புடுங்கி அதெல்லாம் நீ பாக்க கூடாதுன்னு வாங்கிட்டு போக டைனுக்கு அவன் மேல டவுட்டே வருது. சாரவாட்ட போதையாக்கி உண்மையா வர வைக்கலான்னு கேம் விளையாடுவோன்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டு நிறைய ஊத்தி கொடுத்து இதுக்கு முன்னாடி யாரையாவது காதலிச்சிருக்கியான்னு கேட்கும் அவனும் ஆமா பழைய ஸ்கூல்ல ஒருத்திய காதலிச்சேன்னு சொல்ல டைனு மூஞ்சி வாடிருது. சரி வீடியோவை பத்தி கேப்போன்னு அந்த வீடியோ பத்தி கேட்கும் ஆனாலும் போதில ஸ்டடியா இருப்பேங்கிற மாதிரி அவன் சொல்ல மாட்டேன்னு மயங்கி போடுறோம். அடுத்த நாள் ஆகுது ஸ்கூல்ல இருந்து எல்லாரையும் டூருக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ பஸ்ல சாரவாட்டு வரங்க டைனோ சாரவாட் போன்ல அந்த வீடியோவை தேடுறான் பார்த்தா காணும். அப்புறம் டூருக்கு போன இடத்துல மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு எல்லாரும் குழி தோண்டி மரத்தை நட்டு வைக்காங்க. அப்போன்னு பார்த்து டைன் பைய கண்ணுல மண்ணு விழுந்துருது தண்ணி கொண்டு வரேன்னு சாரவாட்டு போன கேப்ல வவல் பைய அங்க வந்து துணிய கொடுத்து அவன் கண்ணை தொடச்சு விடுறான். டே பரதேசி தள்ளி போடான்னு அவனை வரட்டி விட்டு தண்ணி வச்சு இவன் தொடச்சு விட நம்ம சாரவாட்டு தேவையில்லாம சந்தேகப்படுறோமோன்னு டைன் யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தா டைனோட பிராஸ்லெட்டை காணும். சரி விட என்னன்னு செஞ்சு தரேன்னு சாரவாட்டு சொல்ல எனக்கு அதான் வேணும்னு டைன் அடம் பிடிக்கும். சரினே அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் தேடுறாங்க ஆனா பிராஸ்லெட் கிடைக்கவே இல்லை. அப்புறம் அந்த ஊர்ல பணமரப்பேன்னு ஒரு பூதம் சுத்திக்கிட்டு இருக்கு அதுக்கு விளக்கு வச்சு கும்பிடணும் இல்லாட்டா நம்ம கூடிய வீட்டுக்கு வந்துரும்னு ஆசிரியர் சொல்லி எல்லாத்தையும் பயமுறுத்தி ராத்திரி எல்லாரும் மெழுகுவர்த்தி ஏத்தி காட்டுல நின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வவ்வால் பைய மெழுகுவர்த்திய வேணும்னே சாரவா டோலன்னு ஊதி விட்டு இவ ஏதோ தப்பு பண்ணிருக்கான் அதான் மெழுகுவர்த்திய அணியுதுன்னு சொல்ல டைனோ படர்னு பயந்து தெரியாம மெழுகுவர்த்திய ஓல குடிசையில போட அது எரிஞ்சு விழுந்துருது. அப்ப நம்மளும் தப்பு பண்ணிட்டோமோ அதான் எனக்கும் சாரவாட்டுக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் வருதான்னு அவன் யோசிக்க சாரவாட்டும் ஒன்னும் இல்ல பயப்படுதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து தூங்க வைக்கிறான். நடராத்திரி ஆகுது சாரவாட்டு எந்திரிச்சு பார்க்க டைனை காணும். அடப்பாவி இந்த நேரத்துல எங்க போனன்னு பயந்து எல்லாரையும் எழுப்பி ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்கன்னு சொல்ல அவனுங்களும் தேட ஆரம்பிக்கானுங்க.
இங்க டைனோ அந்த எரிஞ்சு போன இடத்துக்கு வந்து சாமி மன்னிச்சிருங்கன்னு கும்பிட்டு ஐயோ வழி தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப பார்த்து மழை வர பெய்ய அவனும் கால் தட்டி கீழே விழுந்து கதற சாரவாட்டு அவனு பார்த்து கிட்ட வந்து, இதெல்லாம் நமக்கு தேவைதானா கோபின்னு அவனை இழுத்துட்டு பஸ்ஸுக்கு போறான். மழை விட்டதும் போலான்னு சொல்லி, ஆமா ஏன்டா இந்த நேரத்துக்கு அங்க போனேன்னு சாரவாட் கேக்கு. இல்ல நமக்கு நிறைய பிரச்சனை வருதுலான்னு டைன் சொல்லு. பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது, என் ஃப்ரெண்டு தான் அவளோட மெழுகுவர்த்திய ஊதுனான்னு சொல்லி டைன் இவ்வளவு நாள் சாரவாட் போன்ல பாக்கணும்னு நினைச்ச வீடியோவையும் காட்டுறோம். அது என்ன வீடியோனா, போன வருஷமே சாரவா டைனை மொத வாட்டி பார்த்துட்டு லவ் பண்ணிருப்பான்ல, அப்பவே டைனுக்கு இப்படி ப்ரொபோஸ்லாம் பண்ணணும்னு ஒரு ஒத்திகை பார்த்திருப்பான். அந்த வீடியோ தான் இது. டைனோ ஓ அப்போ நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போலன்னு மனசு தேத்திக்கிறோம். அது மட்டும் இல்ல, உன்னை மொத வாட்டி நம்ம ஸ்கூல்ல பார்த்ததும் மறுபடியும் உன்னை பார்த்துட்டேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமான்னு எல்லாத்தையும் சொல்லி, பிராஸ்லெட் தானே போச்சு அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதுன்னு அவனை சமாதானப்படுத்தி மழை விட்டது தூங்க போறாங்க. பொழுதும் விடியுது, எல்லாரும் டோர் முடிஞ்சுன்னு வீட்டுக்கு கிளம்ப வவால் பயிலு டைனோட பிராஸ்லெட்ட சாரவாட் கிட்ட கொடுத்து கீழ இருந்து எடுத்தேன்னு சொல்லி அவனை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறோம். அப்புறம் எல்லாரும் இசை பள்ளிக்கு போக அங்க புதுசா ஒரு பொண்ணு வந்து, நான் சாரவாட்டோட பெஸ்டின்னு சொல்லி எனக்கு பாட்டு சாரவாட் தான் சொல்லி தரணும்னு சொல்ல, டைனோ இந்த பொண்ணு தான் சாரவாட்டோட எக்ஸா இருப்பாளோன்னு சோகமாகிடுறோம். வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடி எடுத்து பாக்குறோம். அதுல அந்த பொண்ணு போட்டிருக்க பிராஸ்லெட்ல சாரவாட் லவ் பேம்னு ரெண்டு பேர் பேரும் இருக்கிறத பார்த்து இந்த பொண்ணு சாரவாட்ட நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவாளோன்னு பயப்படுறோம். அப்புறம் இசைப்பள்ளிக்கு வந்து பாக்குறோம், சாரவா டைனுக்கு எப்படி கிட்டார் வாசிக்க சொல்லி கொடுத்தானோ அதே போல பேமுக்கும் சொல்லி தரத பார்த்து அப்போ நம்ம சாரவாட்டுக்கு ஸ்பெஷல் இல்ல போலன்னு நினைச்சு அங்கிருந்து போயிடுறோம். ராத்திரியும் ஆகுது, சாரவாட்டு கூட ஒழுங்கா மூஞ்சி கொடுத்து பேசாம தூங்காம விடிய விடிய அம்மா அம்மா காதல் பொண்ணம்மானு கேட்ட பாட்டியே 40 வாட்டி கேட்டு மூக்கு வடிச்சுக்கிட்டே இருக்கோம். பொழுதும் விடியுது, இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல நீ இசை பள்ளிக்கு போயிட்டு வான்னு டைன் சொல்ல, விடிய விடிய தூங்காம இருந்தா இப்படிதான் சாரவாட்டும் சொல்லி நானும் போகல கிட்ட இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதுல வேண்டாப்பா நீ அந்த பொண்ணுக்கே போய் பாட்டு சொல்லி கொடுன்னு அனுப்பி வைக்கிறோம். உடனே அவனும் போயிட்டு மதியானமே வந்து, நான் போகல உன்னை கிட்ட இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்ல டைனும் கட்டி பிடிச்சி, அந்த பொண்ணு தானே எக்ஸ்னு கேக்க அவனும், ஆமா ஆனா அது லவ் மாதிரி ஃபீல் ஆகல உன்னதான் உண்மையா காதலிக்கிறேன்னு சொல்ல டைனும் சமாதானம் ஆகுறான். அடுத்த நாள் ரெண்டு பேரும் இசை பள்ளிக்கு போக அந்த பொண்ணும் சாரவாடு கிட்ட பாட்டு சொல்லித்தானு அடம் பிடிக்கிறோம். டைனு வர வழி இல்லாம சரி சொல்லி கொடுன்னு அவனோட கிட்டரை வாங்கிட்டு அவன் மேல போக, அந்த பொண்ணு எனக்கு ஒரு பாட்டு எழுதி தரேன்னு சொல்லிருக்க மறந்துட்டியான்னு கேக்குறோம். இது டைன் காத்துலயோ வில்ல என்ன பாட்டா இருக்குன்னு யோசிச்சுட்டே மேல ரூமுக்கு போறோம். அப்போ சாரவாட்டு பையில ஒரு மியூசிக் பேப்பர் மாதிரி இருக்கிறத பார்த்து இது எந்த நோக்கத்துல எழுதுனதா இருக்குன்னு இவனும் அதே பார்த்துட்டு கிட்டார் எடுத்து வாசிக்கும். பார்த்தா லவ் சாங் மாதிரியே இருக்கு. லவ் சாங் எதுக்கு இவளுக்கு பாடணும்னு அவனு கீழே வர அந்த பொண்ணு சாரவாட்ட கட்டி பிடிச்சி, என்ன ஏத்துக்கோ சாரவாட்டு ஏத்துக்கோன்னு கட்டி பிடிச்சி ஒப்பாரி வைக்கிறா. இத பார்த்த டைன் பைய, ஐயோ என் ஹார்ட் எப்படி உடச்சிட்டியேன்னு மூக்கால நின்னு கதறி கதறி ஆள்றான். சாரவாட்டும் சமாதானப்படுத்தலான்னு போக பார்த்தா அந்த பொண்ணு அவனை விடாம கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கா. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டைன் பையிலும் அழுதுட்டே ரோட்ல வந்து வில்ல அவளும் அவன் ஃப்ரெண்டும் என்னடா ஆச்சுன்னு கேட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலான்னு கார்ல ஏத்துறாங்க. டே விட்டுட்டு அவனை நான் கூட்டிட்டு போறேன்னு சாரவாட்டு வரு, ஒய்கோவ டைனோட ஹெல்த்ல தான் காட்டுவியான்னு கேட்டு அவங்களே அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. அவனு கண்ண முழிச்சு வவால் பையகிட்ட எல்லாம் சொல்லி கத்திரி அழுது வீட்டுக்கு போலான்னு கார்ல ஏற சாரவாட்டு அங்க வந்து, நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்றான். டைனோ வெளியே வந்து, இனி நம்ம பிரிஞ்சே இருப்போம், உனக்கு அந்த பொண்ணு தான் சரியா இருப்பான்னு சொல்லி சாரவாட்ட பேசவே விடாம டைன் போக சாரவாட்டும் உடஞ்சு போய் நிக்கிறான். வீட்டுக்கும் போய் அவனோட பொருட்களை மூட்டை முடிச்சு கட்டி சாரவாட்ட அந்த பிராஸ்லெட்டையும் அங்க வச்சுட்டு இவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறோம். அடுத்த நாள் டைனும் ஸ்கூலுக்கு போக சாரவாட்டோட எக்ஸும் இவனை பார்த்து பேசணும்னு சொல்லி, நீ தப்பா புரிஞ்சிட்ட, நான் அவன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணத்தான் செஞ்சேன் ஆனா அவனுக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான்னு எல்லாத்தையும் சொல்றான். ஆனாலும் இந்த பம்பறக்க மாட்டேன், இல்ல அவன் மனசு மாதிரி உன்னையே கல்யாணம் பண்ணிப்பான்னு உளறிக்கிட்டு இருக்கான். டே டோமரு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் என்ன பாட்டு எழுதிருக்கான்னு நீயே கேளுன்னு ஒரு பென்ட்ரைவ அவ கொடுக்க இவனும் இதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். இங்க சாரவாட்டு பயிலும் ஒழுங்கா ஃபுட்பால் விளையாடாம தோத்து தோத்து போக அவள் பயிலும் அவனை புடிச்சி, ஏன்டா இப்படி இருக்க, சண்டை வந்த ரெண்டு பேரும் பேசுங்கடா அப்பந்தானே சரியாகும், பிரச்சனைய சால்வ் பண்ண தெரியலனா எதுக்குடா லவ் பண்றீங்கன்னு நாக்க புடுங்குற மாதிரி அவன் கேட்டுட்டு போக சாரவாட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு டைனை பார்க்க அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் என் கிட்டார கொண்டான்னு கேக்கும். ஐயோ சுட்டுட்டு வந்துட்டோமோன்னு தெரிஞ்சிட்டோன்னு அவனும் முழிச்சுட்டு அதை திருப்பி கொடுத்து சாரி தெரியாம கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல,
பாட்டு போட்டி முடிஞ்சதும் உன்கிட்ட திருப்பி தந்துருவேன். நாளைக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் போக டைனும் அவசரப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டோமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த நாள் எல்லாரும் சரவாட் பாடுற அந்த போட்டிக்கு போக டைன் மட்டும் நான் வரலன்னு சொல்லிட்டு அவ தந்த பென்ட்ரைவ போட்டு அந்த பாட்டை கேட்கும். பார்த்தா அவன் பாட்டு எழுதுனதே டைனுக்காக, டைனை நினைச்சுதான் லவ் சாங் எழுதிருக்கோம். ஐயோ, நல்லவனை தப்பா நினைச்சிட்டோமேன்னு இவன் கதற அங்க சாரவட்டு பயிலு மேடையில நின்னு மைக்ல அன்பே அப்படின்னு ஒப்பறி வச்சுட்டே பாட்டு பாடி முடிக்க அங்க டைனோ வந்து, மன்னிச்சிரு உன்னை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்றோம். உடனே சாரவட்டு சந்தோஷமாகி, நீ வருவன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல வருவன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லி அவன் கையில பிராஸ்லெட்டையும் போட்டு விட்டு ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. அப்புறம் அந்த பாட்டு போட்டியோட வின்னர் சாரவாட்டும் அவனோட குழுவினர்களும்னு சொல்ல, சாரவாட்டுக்கு ஒரே கல்லில ரெண்டு மாங்க கிடைச்ச மாதிரி போட்டியிலையும் ஜெயிச்சிட்டோம் காத்துலயும் ஜெயிச்சிட்டோம்னு தோல்ல அப்படியே இந்த டிராமா முடியுது. இதுக்கு சீசன் டூவ நம்ம ஜெரி டிட்ஸ் மூவி சேனல்ல பாத்துடலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா தான் உங்க காதல விழுந்திருக்கு. நம்ம மூவி பேச்சு ஒன்னு ஆரம்பிச்சிருக்கோம், அந்த சேனல் பேர் ஜெரி டிட்ஸ் மூவி. கண்டிப்பா ஒன் டே விட்டு ஒன் டே அந்த சேனல்ல மூவி போட்டுருவேன். நம்ம ஜெரிடிட்ஸ்ல டெய்லி எப்பவும் போல டிராமா பாக்கலாம். நம்ம ஸ்லிப்லெஸ் ஹீரோ இருக்காங்கல்ல, அவங்க நடிச்ச புதுசா ரிலீஸ் ஆன டிராமாவை பாத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்லிப்லெஸ் ஹீரோயினுக்கு ஒரு டிராமா பார்த்தோம்ல, கேட்டட் டாலி டெம்பிள், அதே மாதிரிதான் இந்த டிராமாவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். சரி, டாடா.